தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காட்சி தமிழ் சேனலில் தெனாலிராமன் காளிகிட்ட வர வாங்கின ஒரு சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திராவில் உள்ள ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாரு தெனாலிராமன். அவரோட சின்ன வயசுலேயே தன்னோட தந்தையை இழந்துடுறாரு. அதனால் தன்னோட தாய்மாமனோட ஆதரவில் வளர்கிறாரு தெனாலிராமன். அவருக்கு படிக்கிறதுனா பச்சை மிளகாயை கடிக்கிற மாதிரி ஒரு பிடிக்காத விஷயமாகவும் ஆகாத விஷயமாகவே இருந்திருக்கு. ஆனாலும் தெனாலிராமன் ஒரு சிறந்த அறிவாளி. அதோட அவர் நகைச்சுவை பேசுகிறதுல ரொம்ப வல்லவராக இருந்திருக்காரு. ஆனாலும் அவங்க அப்பா இறந்தனால அவரோட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. அவங்க குடும்பம் வேற ரொம்ப ஏழ்மையான குடும்பம்ன்றனால ரொம்ப கஷ்டமான நிலைமையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு முனிவர் இவருக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும்னு தெனாலிராமனை கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறாரு. இந்த மந்திரத்தை நீ காளியை நினச்சி சொன்னேன்னா காளி உனக்கு வந்து வரம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தெனாலிராமனும் அந்த வரத்தை பெறதுக்காண்டி காளியை நினச்சி இரவு பகலாக அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரோட பக்தியை பார்த்து மனமுருகி காளி நேரில் வந்து தெனாலிராமா உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெனாலிராமரா, தாயே, முதலில் உன்னை வணங்குகிறேன். எனக்கு என்னோட ஏழ்மையை போக்க நிறைய செல்வமும் நான் புகழ் அடைகிறதுக்கு நல்ல அறிவும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. காளிக்கு சரியான கோபம், உனக்கு பேராசைதான், உனக்கு செல்வமும் வேணும் அறிவும் வேணுமா, ஏதாச்சும் ஒன்று தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இரண்டு பாத்திரத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு ரெண்டுலேயுமே பால் இருக்குது, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நீ தேர்வு செய்யணும், இது ரெண்டுமே விசேஷ சக்தி உள்ளது, நீ எதை எடுக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தெனாலிராமன் காளியை பார்த்து கேட்குறாரு, என்ன தாயே, நான் ரெண்டையும் கேட்டால் நீங்கள் ஒன்று தான் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மறுபடியும் கேட்டுட்டு சரி வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இடதுகை பாத்திரத்தில் உள்ள பாலை வலதுகை பாத்திரத்தில் உள்ள பாலோடு கலந்து குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு காளியை பார்த்து ஒரு பொன்சிரிப்பு சிரிக்கிறாரு. காளி ஒரு நிமிஷம் திகச்சு போயிட்டாங்க. உன்னைய நான் ஒரு பாத்திரத்தில் உள்ள பாலை தானே குடிக்க சொன்னேன், நீ என்ன ரெண்டு பாத்திரத்தில் உள்ள பாலையும் குடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தாயே, நான் ஒரு பாத்திரத்தில் உள்ள பாலை தானே தாயை குடித்தேன் அப்படின்ற மாதிரி தெனாலிராமன் பதில் சொல்கிறாரு. அப்புறே நீ ரெண்டு பாத்திரத்தையும் ஒன்றா கலந்த அப்படின்ற மாதிரி காளி சொல்கிறாங்க. தாயே, நீங்கள் ஒன்றோட ஒன்று கலக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே தாயே அப்படின்ற மாதிரி தெனாலிராமன் பதில் சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் யோசித்த காளி அவரோட அறிவை பார்த்து வியந்து போய் அவர் கேட்ட மாதிரியே செல்வமும் புகழும்ன்ற மாதிரி ரெண்டு வரத்தையும் அவருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மனிதன் எப்படி தனக்கு பாதகமாக உள்ள நிகழ்வை கூட தன் அறிவை பயன்படுத்தி அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கலான்றதை இந்த கதை நமக்கு உணர்த்துது. எப்படி தெனாலிராமன் தன் ரெண்டு வரத்தையும் பெறணும்னு நினச்சி அதை ஆனால் காளி மறுத்தாலும் தன்னோட அறிவை பயன்படுத்தி அதை ரெண்டையும் அவங்க மூலியமாகவே பெற்றாரோ, அதே மாதிரி தன் வாழ்க்கையில் தன்னோட அறிவை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை வேணால் நமக்கு சாதகமாக மாற்றிக்கலான்றதை தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. நன்றி நண்பா, இதோட கதை முடிஞ்சு. நம்ம கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இதே மாதிரி நீங்கள் வேறு எதுவும் கதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கதையோட டைட்டிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.